Hi friends, welcome to our channel. In this video, we will see what we are going to talk about. STR is the first time in the world. Vendhu, thaninthathu, kaadu, matrum. Shivakarthikeyanoda thullalana nadippula velivanda don irandu thiraipadangaloda budget evlo box office collection evlo box office winner yaaru abindrada da indha video la paakaporam vaanga video ku la pogalam sibi chakravarthi oda iyagathila shivakarthikeyan sj surya prankaril mohan surya agiyo nadithu oru comedy action film aga may 13th thedi thiraiyarangugalil velivanda thiraipadam dan don indha thiraipadam migaperiya edirpaarppugalukku mathiyila veliyaagi migaperiya alavula nalla varaverpa petru vandathu abindnu sonnam kurippaga youngster மற்றும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் நல்ல வரவேற்பை பெற்று வந்தது. அண்ட் இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கோடி. 50 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் முதல் நாள்லேயே 16 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்துச்சு. அண்ட் அடுத்தடுத்த நாட்களுக்கு இந்த திரைப்படத்தோட விமர்சனங்கள் நல்லா வரவே பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் கலெக்ஷன் ரொம்பவே அதிகமாக வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த திரைப்படம் 3 நாட்களில் மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிச்சு. அண்ட் ஓவராலாக இந்த திரைப்படம் லைஃப் டைம் அச்சு கலெக்ஷனாக 90 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு டான் திரைப்படம். ஸோ இதை நம்ம வெந்து தணிந்தது காடு திரைப்படம் பீட் பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். கௌதம் வாசுதேவ மேனனோட இயக்கத்தில் எஸ்டிஆர் சித்தி இட்ஞானி ஆகியோர் நடித்து ஒரு மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஃபிலிமாக செப்டம்பர் 15th திரையரங்குகளில் வெளிவந்த திரைப்படம் தான் அந்த வெந்து தணிந்தது காடு. இந்த திரைப்படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்று வந்தது. இருந்தாலும் எஸ்டிஆரோட ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எஸ்டிஆர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறது அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி. 30 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் முதல் நாள்லேயே 16 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துச்சு. அண்ட் இந்த திரைப்படம் 3 நாட்களில் மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34.15 கோடியாக கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்துக்கும் டான் திரைப்படத்துக்கும் கொஞ்சம் ஒரு 100 இழையில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கலாம் 3 நாள் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எஸ்டிஆரோட விடிகே திரைப்படம் வந்து 34.15 கோடியை 3 நாட்களில் கலெக்ட் பண்ணியிருக்கு. டான் திரைப்படம் வந்து 35 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 100 இழையில் மிஸ் பண்ணிட்டாரு, இந்த பேட்டிலை மிஸ் பண்ணிட்டாரு எஸ்டிஆர் அவர்கள். அண்ட் இந்த பேட்டிலில் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். இவங்க ரெண்டு பேர் நடித்ததில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெண்டு திரைப்படத்தில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட் புகழேந்தி. டேக் கேர் மக்களே, பை.